என்ன சொல்றா? ஆமாண்ணா, பாத்துக்கலாம். அண்ணே, யார் போறான்னு பாருங்க. உங்களதான் பிரதர். என்னவா? உங்களதான் பிரதர். என்ன மறந்துட்டீங்களா? அட, மாவு பாக்கெட்டு ஆக்சிடென்ட். நீங்களா? மறந்துட்டேன். அட, வாங்க பிரதர், ஊச்சப்படாதீங்க. வாங்க பிரதர், வரேன். வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? டீ சாப்பிட்றீங்களா? நீங்க சாப்பிடுங்கண்ணே, நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். என்ன பிரதர், வண்டி இல்லாம நடந்து போயிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா மனசு சரியில்லை, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. மனசு சரியில்லைன்னா பொண்ணுங்க தான் கோவிலுக்கு போவாங்க, ஆம்பளைங்க வேற இடத்துக்குல போவாங்க. வேற இடம்லாம் இல்லைங்க, கோயிலுக்கு தாங்க போறேன் நிஜமா. என்ன பிரதர், நீங்க வெள்ளந்தியாவே இருக்கீங்க. மனசு சரியில்லனா நம்ம பிரச்சனைய சாமி கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சொல்லிடணும். சாமி கிட்டே வா. எப்படி? வாங்க, நான் வேணா உங்களை கூட்டு போறேன். அண்ணா, சும்மா பொழுது போல ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. விளையாடல பிரதர், சத்தியமா சொல்றேன், நான் உங்களை சாமியாண்டியே கூட்டு போறேன். அது எப்படி போக முடியும்? ஒருவேளை தியானம் பண்ணுவாங்களோ? இருக்கலாம், ஆனாலும் சாமி கிட்ட எப்படி போக முடியும்? பிரதர், உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன் பிரதர். வாங்க பிரதர் என் கூட. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க மனசுல இருக்கிற பிரச்சனை தீர்ணுமா வேணாமா? அது உனக்கு கண்டிப்பா ரெண்டு பொண்டாட்டி தான், உனக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு வரும். நீ வேணா பாரு, இன்னும் ரெண்டு வாரத்துல உனக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. என் கூட வாட உன்ன இன்னைக்கு ஒரு வழி பண்ற. நீங்க வாங்க பிரதர், உள்ள வாங்க. யார் வீடு இது? நம்ம வீடு தான் பிரதர், வாங்க. என்னங்க இதையா நீங்க சாமி? நீங்க? ஆமா, ஏன் இல்லங்க? நீங்க என்னங்க இப்படி சொல்லிங்க? நான் வந்திருக்க மாட்டேங்க. உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லையா பிரதர்? சி, இதெல்லாம் பாக்குறதே பாவங்க. நான் உங்களுக்கு பழக்கம் இருக்குமோன்னு நினைச்சேன். இல்லை இல்லை, இந்த பழக்கம்லாம் நமக்கு இல்லை. சரி, நீங்கள் நீங்கள் வேணா குடிங்க, நான் நடந்தே வீட்டுக்கு போயிடுறேன். என்ன பிரதர், நீங்கள் இப்படிலாம் சொல்லலாமா? கூட்டிகிட்டு வந்ததுக்கு மரியாதை இல்லாமல் அனுப்புனா நல்லாவா இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, சும்மா ஏதாவது சைட் டிஷ் ஆகுது சாப்பிட்டுப்போங்க. இல்லை பரவாயில்லைங்க, வரேன். அட, என்ன பிரதர் இப்படி பழகிட்டு சாப்பிடாம போனா எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும்ல. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க, வேணா விடுங்க. அட, உட்காருங்க பிரதர். வேணாங்க. உட்காருங்க பிரதர், உட்காருங்க சொல்றேன்ல, உட்காருங்க. ஏய் வாங்கடா. இந்தாங்க, இதை நீங்க சாப்பிடுங்க. டேய், எடுத்து ஊத்துங்கடா. பிரதர், நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சீர்ஸ்.
டேய் என்னடாச்சு உனக்கு? அது என்ன கேக்குறீங்க? வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியலண்ணே. சரி விடு, பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்றானே, அவளால தானே சரக்கு அடிக்கிறேன். டேய் சரக்கு அடிக்கிறவங்க பாதி பேர் இதுக்காக தானே அடிக்கிறாங்க. இது அடிச்சா தானே நிம்மதியா தூங்க முடியுது. இந்த உலகத்தையே மறந்து எந்த கவலையும் இல்லாம தூங்குறேன. அதுக்கு என்னடா இப்ப கொஞ்சம் ஊத்துனே. டேய் எனக்கு தெரியும்டா, நீ அதுக்கு தான் கேப்பனு. டேய் அவனுக்கு கொஞ்சம் ஊத்துறா. தண்ணில வேண்டானே. ஏங்க என்ன அப்படியே குடிக்கிறாரு? அப்பதான் கவலையெல்லாம் சீக்கிரமா மறக்கும். ஏங்க இது அடிச்சா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிடலாமா? பின்ன வேற என்னத்துக்கு நாங்க குடிக்கிறோம்? ஏங்க தூக்கத்துல கனவு தொந்தரவு கூட இருக்காதா? நிஜ தொல்லையே இருக்காதுங்கிறேன். கனவு தொல்லையெல்லாம் ஒரு பிரச்சனையா? எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். நிஜமா சொல்றீங்க? ஆமாம் பாஸ், உங்களுக்கு சில விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குது. மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம உள்ள ஒரு லார்ஜ விட்டு குப்பரை படுத்து நேரா கடவுளுக்கே ஒரு சோஃபாவை போட்டு அதுல அவரை உட்கார வச்சு என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும். யார கடவுளையா? இல்லையா, கண்ணை மூடிப்படுத்தா யார் வந்து எழுப்பினாலும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம தூங்கிடலாம். அப்படியா அண்ணே? அப்ப இதை அடிச்சா நிம்மதியா தூங்கிடலாமாண்ணே? ஆமா பாஸ், நீங்க வேணா அடிச்சு பாருங்க. அடிக்கலாம், ஆனா இது நாத்த அடிக்குமே. அதை மூந்து பார்த்தா அது அப்படித்தான் தெரியும். மருந்து கசக்கத்தான் செய்யும், அதை சாப்பிட்டா தானே பிரச்சனை தீரும். அது மாதிரிதான் இதுவான். இதை சாப்பிடுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் காலி. நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கவலை. அப்படியே மூஞ்சில் பரதநாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆமாங்க, எனக்கு வாழ்க்கை முழுக்க கஷ்டமா தான் இருக்கு. அப்படியா? முதல்ல அதை குடிங்க பிரதர், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் அந்த கிளாஸ் ஏறா. இல்ல அது ஒரு மாதிரியா இருக்கும். அட இருங்க பிரதர். டேய் சாப்பிடுமா? டேய் சரங்குடா. வேண்டாங்க, ஊத்தாதீங்க. அட குடிங்க பிரதர். இல்ல இல்ல வேணாம், வேணாங்க. அட குடிய பாஸ், ஒண்ணும் ஆகாது. குடிங்க பாஸ். இல்ல வேணானே. கசக்குதுங்க ரொம்ப. புடிங்க, சைடு சாப்பிடுங்க. என்னங்க அடிச்சா கடவுள் தெரியவான்னு சொன்னீங்க? தெரியவே இல்லையே. ரெண்டு ரவுண்ட்ல எல்லாம் ஒன்றும் தெரியாது பிரதர்.
அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. நான் குடிச்சுக்கிறேன். அங்க பாருங்க, திருப்பதி மலை தெரியுது. ஏங்க நீங்க சொன்ன மாதிரி அங்க பாருங்க பெருமாள். சன்னதியில பாருங்க, சன்னதியில பெருமாள் இருக்காருங்க. பெருமாள் நீங்க சொன்ன மாதிரி கடவுளை பாத்துட்டேனே. ஃபுல் போதை ஆயிட்டான், இன்னொரு ரவுண்டு ஊத்துனா மட்டே ஆயிடுவான். ஊத்து ஊத்து, ஊத்தி கொடு பெருமாளே. பெருமாளே பெருமாளே பிரதர், குடிங்க பிரதர். சாமிக்கு முன்னாடி போடுங்க பிரதர். சரி, சாமி உங்க பக்கத்துல வருவாரு பாருங்க. போடுங்க. வந்துட்டாரு, வந்துட்டாரு, நிக்கிறாரு. வந்துட்டாரா? மனுஷன் போடுங்க, இதையும் போடுங்க. இன்னும் பக்கத்துல வருவாரு. உங்களை பாக்குற காண்டிதான், உங்க கூட பேசுற காண்டிதான் குடிக்கிறேன் பெருமாளே. யோ பிரதர், பிரதர் என்ன பண்றீங்க? அதுவா, சாமியை பார்த்து மிரட்டி வச்சிருக்கேன். அவங்களும் பயந்து போய் இனிமே அந்த கனவு உனக்கு வராதுன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. டேய், செம்ம காமெடி பண்றான்ல இவன். பிரதர் உங்களுக்கு நன்றி பிரதர், காலம் முழுக்க உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லது. இன்னொரு ரவுண்டு சாப்பிடுங்க, விஐபி தரிசனமே கிடைக்கும். ஊத்துங்க, ஊத்துங்க, குடிங்க பிரதர். வரேன், உன்னை பார்க்கதான் வரேன். நான் விஐபி. பிரதர் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மொட்டை ஆயிட்டான், அவனை தூக்குங்கடா. ஆ சரிண்ணா. டேய், நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்கடா.
ஏய் விஜி வீடு தெரு இதானே? ஆமாடா இதானே விஜி வீடு தெரு. சரி எந்த வீடு? அந்தா இருக்கு பாரு. ஓ அதான் விஜி வீடா? அப்ப இந்த வீட்ல இருந்தே பிரச்சனை ஆரம்பிப்போம். இந்த வீட்டுல என்ன பண்ண போற? நான் என்ன பண்றேனோ அதை ஃபாலோ பண்ணு சரியா? சரி சரி. விஜய் விஜய். ஏய் மச்சா, ஃபர்ஸ்ட் நான் தான் போவேன், அப்புறம் தான் நீ போனா. அம்மா யார் நீங்க? யாரா மோதா? நீ யாரு? ஹலோ, உங்ககிட்ட தானே கேட்டேன், யார் நீங்க? மச்சான் ஒருவேளை இது தொழிலுக்கு புதுசா இருக்கும். என்ன தொழில் பாரு? கச்சேரிக்கு வந்துட்டு என்ன தொழில் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நீங்க வந்து நைட்டு நேரத்துல தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பான தொழில பண்ணிட்டு எங்களை தப்பா சொல்றீங்களா? மச்சான் இதோட நடா பேசிக்கிட்டு வந்த வேலையை பார்ப்போம். அதுவும் சரிதான்டா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தாள்ல, அவளை வர சொல்லு. யார் இருந்தா? உனக்கு முன்னாடி இங்க ஒருத்தி குடியிருந்தாள்ல. இங்க நான் தான் இருக்கேன். எத்தனை தடவை வந்திருக்கோம், எங்களுக்கு தெரியாதா யார் இருந்தாங்கன்னு? ஆமா நைட்டு ஒரு மணிக்கு வந்தோம், காசு கூட வாங்கல, நாங்களும் கொடுக்கல. ஏ அவ அதுக்குன்னு இருக்கிறோடா, எப்படா வாங்குவா? அதுவும் இல்லாம அவ தொழில சுத்தம் நல்லா கவனிச்சு அனுப்புவா. அடுத்த தடவை வருவோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்டா, அதான் பணம் வாங்காம அனுப்பி வச்சா. இங்க வீட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் போலீஸ கூப்பிடுவேன். சரிங்க, நாங்க பேசல, அவங்கள மட்டும் பாத்துட்டு போயிடுறோம். ஒரே ஒரு நிமிஷம் வர சொல்லுங்க. அவண்ணா யாரும் இங்க இல்லன்னு சொல்றல்ல. இந்த வீடு தாங்க தெரியும். மறுபடியும் சொல்றேன், நீங்க அமைதியா போயிடுங்க, இல்லனா நான் போலீஸ கூப்பிடுவேன். என்னங்க அசுமாசமா போலீஸ் போலீஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிட்டா முதல்ல நீங்க தான் மாட்டுவீங்க. முதல்ல அந்த பொண்ணை வர சொல்லுங்க. தப்பான இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பிரச்சனை பண்றோம்? இது விஜய் வீடு தானே? விஜயா? ஆமா விஜய், அவதான் நம்ம ஆளு. உள்ளதானே இருக்கா? மா விக்ராலே அந்த விஜயா? ஆமாங்க, மா விக்கிறதுலாம் கண் தொடைப்பு, மத்தபடி இதுதான் மெயின். அவ வீடு இது இல்ல, ரெண்டு வீடு தள்ளி அங்க வேப்ப மரம் இருக்குல்ல, அதுதான் அவ வீடு. அப்படியா? மாமா போதில மாத்தி வந்து நினைக்கிறேன். டேய் அட்ரஸ் தெளிவா சொல்ல மாட்டியா? மாமா சாரிங்க மேடம், நீங்க போங்க. அப்படியே விஜய் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்ததுக்கான பணத்தை கொடுத்துட்டு நாங்க போயிடுறோம். தொந்தரவுக்கு சாரிங்க. ஏய் பாக்குறாளான் பாரு. ஆ பாக்குறா மச்சி. நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு, வா. டேய் நம்மளை ஃபாலோ பண்ணி தாண்டா வரா, அப்படியே மெயின்டைன் பண்ணு. சொன்ன மாதிரியே விஜய் வீட்டுக்கு தான் போறாங்க. என்ன இவ்வளவு உரிமையா தட்டிட்டு இருக்கான்?